Rizinya. Ini Suparjinya. அருமையான ஒரு வசனம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வசனம். உன்னை வெற்றியாளராய் இருங்கள்,
ஒன்னு வெற்றியாளராக இருங்க, இல்லைன்னா வெற்றியாளரோடு இருங்க. நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நாம வெற்றியாளராகவும் இல்லை, வெற்றியாளரோடும் இல்லை. கரெக்டா, வெற்றியாளராகவும் இல்லை, நம்ம கூட பழகிறவங்க வெற்றியாளராகவும் இல்லை. அப்ப அதனாலதான் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நடக்கல. நம்ம எல்லாருக்கும் கனவு இருக்கா? நிறையா சார் கேட்கறீங்க, தூங்குனாலும் வருது முடிச்சிருந்தாலும் வருது. கனவு தூங்குனாலும் வருது முடிச்சிருந்தாலும் வருது. ஏதாவது ஒரு பண்ணலாம் வாயம் செய்ய சொன்னா பகல் கனவு காணாதன்றாங்க. பகல் கனவு காணாதன்றாங்க. கனவு கண்டாலே காலவாய் விடுறாங்க. அப்படிப்பட்ட அந்த உலகத்துல நீங்க வாங்க, உங்களை ஜெயிக்க வைக்கிறோம் சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குன்னா அது சொல்லிடுறேன். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கொடுக்கும் போதோ இல்லைன்னா அவங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்கும் போதோ அவங்கள்ட்ட எத்தனை கோடி ரூபா பணம் இருக்குன்னு கேட்கல. படிச்சிருக்கீங்களான்னு கேட்கல. கருப்பா இருக்கீங்களான்னு கேட்கல. சோப்பா இருக்கீங்களான்னு கேட்கல. கிராமத்தில் இருக்கீங்களான்னு கேட்கல. நேரம் இருக்கீங்களான்னு கேட்கல. உங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்கும் போது கனவு இருக்கான்னு மட்டும்தான் கேட்டிருப்பாங்க. கரெக்டா, என்ன கேட்டிருப்பாங்க? கனவு இருக்கான்னு மட்டும் தான் கேட்டிருப்பாங்க. இந்த பிசினஸ் இந்த இடம் காசு இருக்கிறவங்களுக்கானது இல்ல, கனவு இருக்கிறவங்களுக்கானது. அதனாலதான் கனவுகள் ஆயிரம் இந்த தலைப்பு வைக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். சும்மா எல்லாம் வைக்க முடியாது. இந்த தலைப்பு வைக்கிறனாலே ஒரு தைரியம் வேணும். கனவுனாலே ஒரு தைரியம் வேணும். இன்னைக்கு கனவு காணறதுக்கு தைரியம் இல்லாம இருக்காங்க. அப்ப அப்படி இருக்கும் போது கனவை பத்தி பேசக்கூடிய ஒரு டீம் ஒரு அசோசியேட் இருந்தா அது ஜெட்ரி அசோசியேட். கண்ணு இல்லாம கூட இருந்துருங்க, ஆனா கனவு இல்லாம இருக்காரு.
காசு இல்லாம கூட இருங்க, ஆனா கனவு இல்லாம இருக்காதீங்க. எது இருந்தாலும் இல்லாட்டியும் கனவு இருந்தா இந்த உலகத்துல எல்லாத்தையும் பெற முடியும்னு சொன்ன தலைவன் அவர். கனவு அது நல்ல கனவுடைய மறுத்தான் மிகப்பெரிய சாம்ராஜ்யம் பிரம்மாண்டமான ஒரு குரோ. அப்படி கனவு இருந்தனாலதான் நீங்க பூமியா இருந்த வீட்டுல ஒரு கோடி ரூபாய்க்கு கார் மட்டும் நீங்க ஒரு கோடி ரூபாய்க்கு கார் ஒரு மாதம் வருமானம் 12 லட்சம் ரூபாய் குழு ஒய்வு மூலியா கவர்மெண்ட் கட்ட வேண்டிய வருமானம் இருக்கு. டிடிஎஸ் கட்டி ஜிஎஸ்டி கட்டி சம்பாதிச்சுட்டு இருக்கேன். இவ்வளவு பயன்பட சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. காரணம் என்ன? பியூர் ஒய்வு மூலியா டிரான்சாக்ஷன் தான் பேங்க் டிரான்சாக்ஷன் என்ன மூலம் இன்கம் ஒவ்வொரு வாரம் வரக்கூடிய வருமானம் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய வருமானம் பியூர் ஒய்வு மூலியா மிகப்பெரிய வாழ்க்கை மாத்திருங்க. இது நீங்க கற்பனை பண்ணி பார்க்க முடியாத வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிசினஸ் இருந்துச்சு. எல்லாருக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கு. அவங்க அந்த மதத்தின் படி அவங்கவுடைய குலசாமி அவங்க ஏதோ ஒண்ணா ஒரு கடவுள் நம்பிக்கை எல்லாருக்கும் கண்டிப்பா இருக்கும். இப்ப அந்த காலத்துல சொல்லுவாங்க, கொடுக்கிற தெய்வம் எப்படி கொடுக்கும்? கொடுக்கிற தெய்வம் ஊரைய பிச்சுக்கிட்டு கொடுக்கும். நீ ஏன் முடியாது. என்னென்ன கிடைக்குமோ அதை பத்து வயசாகி நான் சாகிறது இல்லை. எத்தனை வயசாகி? 90.
எப்படியாவது டீம் புள்ளின்ற ஆனந்த ஆயிரத்தி தொண்ணூறு வயசுல தொண்ணூறு வயசுல டீம் புள்ளின்ற ஆயிரம் சார். அதுக்கப்புறம் என் பயத்தை குடிக்கிறேன் சார். அவன் தொண்ணூறு வயசாகி யாரு உங்க பையன் தொண்ணூறு வயசு அறங்காட முடியாது கூட. அப்ப நம்ம கத்தப்பில எப்படி இருக்க எப்படி இருக்க அவன் சொல்லிட்டு போறது தம்பி இது மூணு தலைமுறை பண்ற பிசினஸ் தம்பி நீ அவசரப்பட்டு ரேங்க் ஆட பண்ணக்கூடாது வாய்ஸ் ஆனா பண்றதுலாம் பண்ணக்கூடாது. அவர் சேர்ந்து சார் சொல்லுவாரு ராகுல் சார் சொல்லுவாரு ரவிச்சந்திர மேடம் சொல்லுவாங்க சந்திரா மேடம் சொல்லுவாங்க வளர்ந்த மேடம் சொல்லுவாங்க அமிச்சர் அன்புச்சந்தி மேடம் சொல்லுவாங்க யோகேஸ்வரன் மேடம் சொல்லுவாங்க வேற யாருக்கா இந்த பிசினஸ் பொதுவா தெரிஞ்சுக்கங்க எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் ஒரு தலைமுறை ஆரம்பிக்கும் ஒரு தலைமுறை ஆரம்பிப்பாங்க இன்னொரு தலைமுறை உழைச்சு நடத்துவாங்க உழைச்சு நடத்துவாங்க மூணாவது தலைமுறை தான் வாழ்வாங்க. நீ எந்த பிசினஸ் எடுத்துங்க உங்க ஊரில் பெரிய பிசினஸ் கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு ஓனர் எடுத்துங்க அவருக்கு முதல் தலைமுறை தான் ஆரம்பிச்சிருப்பாங்க இரண்டாவது தலைமுறை சிறப்பா நடத்துவாங்க மூணாவது தலைமுறை தான் அவங்க பேரை போட்டதான் நம்புவாங்க செல்வ செல்வி கூட பேரு கூட இருப்பாங்க. ஒரு தொழில் அப்படிதான் ஆரம்பிக்கிற அனுபவிக்க முடியாது நடத்துறவரை அனுபவிக்க முடியாது. மூணாவது தலைமுறை உதாரணத்துக்கு என்ன மரத்தை எடுத்துங்க என்ன மரத்தை வைக்கிறவர் சாப்பிடலாம் இப்ப நம்ம எல்லாம் வந்து முச்சு முச்சு சாப்பிடறோம்னா தேங்காய் அதெல்லாம் யாரு வச்சிருப்பாங்க நம்ம தாத்தா பாத்தா வச்சிருப்போம் இல்லையா இல்லையா. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க அதுக்கான பல பெருசு அனுபவிக்கல. அதே மாதிரிதான் ஒரு தொழில் பொதுவா ஆரம்பிக்கிறவங்க அனுபவிக்க முடியாது நடத்துறது அனுபவிக்க முடியாது மூணாவது தலைமுறை தான் அனுபவிக்க முடியும் ஒரு தொழில. ஆனா மைலேஜ் மட்டும்தான் ஆரம்பிக்கிறவர்களே உடனே ஆரம்பிக்கிறவர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு தொழில் அது உடனே அந்த மாதிரி கனவுகளை அந்த மாதிரி கனவுகளை செய்யுங்க தயவு செஞ்சு ஏழை கடன் செய்யாது. பழைய வேலைக்கு போயிட்டு இருக்க மாதிரி பழைய வேலையில போயிட்டு இருக்கும் போது ஓரட்ட காரணம் சொல்ற மாதிரி பழைய வேலையில போயிட்டு இருக்கும் போது ஏனத்தில காரணம் சொல்ற மாதிரி செய்யாதீங்க. உங்க லீடர்ஸ்க்காக பிசினஸ் செய்யாதீங்க எஸ்டிசிக்காக அது சொல்றாங்கன்றதுக்காக நான் செய்யறேன் அப்புறம் டிடி சொல்றாங்கன்றதுக்காக செய்யறேன் அப்புறம் எட்டி சொல்றாங்கன்றதுக்காக செய்யறேன் டைரக்ட் அப்படி செய்யாதீங்க. இது பிசினஸ் உங்களோட தலைமுறைக்கான பிசினஸ் உங்களுடைய கஷ்டத்தை போக்குற பிசினஸ் உங்களுடைய வறுமையை போக்குற பிசினஸ் உங்களுடைய இல்லாமல போக்குற பிசினஸ் யார் அக்கறை செய்ய முடியும் அப்பதான் அக்கறை செய்யும். நான் அப்படி செஞ்சதுனாலதான் சாதாரணமா புதுச வீட்டுல கலந்து வச்சு கூட இல்லாம புதுச வீட்டுல இருந்த நபர் சைக்கிளுக்காக ஆசைப்பட்டிருக்கேன். எங்க வீட்டுக்காக பத்திரிக்கை சைக்கிள் வந்தாங்க பத்திரிக்கை வீட்டு சைக்கிள் வந்தாங்க ஆனா ஒரு நிமிஷம் ரவுண்ட் போயிட்டு ஆசைப்பட்டிருக்கேன் சைக்கிளுக்கு ஆசைப்பட்டிருக்கேன் பைக்குக்கு ஆசைப்பட்டிருக்கேன். நான் எங்க வீட்டுல இருக்கிற கார் மட்டும் ஒரு மணி தான் இருக்கு பிஎம் டபிள்யூ உயர்ந்த கார் பிஎம் டபிள்யூ இந்த உங்க ஊர்ல பெரிய பெரிய உள்ளத்துல கற்றுக்கூடிய கார் இன்னும் வந்து இந்த மாதிரி பெரிய கார் கனவுனாலதான் நீங்களும் கனவு கணங்க சாதாரண நீங்க வாழ்க்கையில எப்படி வேணாலும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த தொடங்கட்டும். ஒவ்வொரு வருஷமும் புத்தாண்டு வருது இந்த புத்தாண்டு வரும்போது
Happy day ya, mana? Pria kanan udah main semuanya, jepit udah mana? Jepit udah milenya.